அவகாசம் வழங்கியுள்ளனர். அதனால் யாரும் அது குறித்து அவசரம் காட்ட வேண்டாம் என்று சாமி வேலு கூறினார். கட்சியில் தற்போது பல வேண்டாத கலாச்சாரங்கள் தலையெடுத்துள்ளது. அதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்த பின்னரே தலைவர் பதவியிலிருந்து விலகுவது குறித்து தம்மால் சிந்திக்க முடியும் என்று சாமி வேலு கூறினார். இல்லை, எனக்கு என்னை தேர்ந்தெடுக்கப்பட்டது 26ஆம் தேதி மே மாதம் 2012ஆம் ஆண்டு வரை நான் தலைவராக இருப்பேன். எப்போது எனக்கு விருப்பம் இல்லையே அப்போது நான் வெளியே போகலாம் என்று நினைத்தேன். சாதி வந்து உள்ளே புகுந்து விட்டது. வெளியே போகலாம் என்று நினைத்தேன். பணம் வந்து உள்ளே புகுந்து விட்டது. வெளியே போகலாம் என்று நினைத்தேன். சண்டை, சச்சரவு, ஒருவர் ஒருவர் முறைத்து பார்க்கக்கூடிய பழைய பழக்கங்கள் திரும்புகின்றது. இதை ஒழித்து விட்டு தான் நான் வெளியே போவேன். மாய்கா தேசிய தலைவர் பதவி காலத்தை முழுமையாக நிறைவு செய்வேன் என்று கூறியதாக பத்திரிகைகளில் இன்று வெளியான செய்தி குறித்து கருத்து கேட்கையில் சாமி வேலு இவ்வாறு கூறினார். இதனிடையே இன்று அறிவிப்பதாக இருந்த மாய்கா தேசிய தலைவரின் ஆசி பெற்ற மத்திய செயலவை உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை நாளை அறிவிக்க உள்ளதாக கட்சித் தலைவர் டாக்டர் ஸ்ரீ சா சாமி வேலு தெரிவித்தார். மத்திய செயலவைக்கு போட்டியிடுவதற்கு அதிகமான தொகுதி தலைவர்கள் ஆர்வம் காட்டியுள்ளதால் அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வை காண்பதற்கு தமக்கு இன்னும் அவகாசம் தேவைப்படுவதாக சாமி வேலு கூறினார். மாய்கா உயர்மட்ட பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. அதனையொட்டி மத்திய செயலவை உறுப்பினர்களுக்கான தனது ஆசி பெற்ற வேட்பாளர்களை இன்று அறிவிப்பதாக கூறி செய்தியாளர்கள் கூட்டத்தை கூட்டிய சாமி வேலு இறுதி நேரத்தில் தனது அந்த திட்டத்தை ஒத்திவைத்தார். 19 தொகுதிகளை கொண்ட ஸ்லாங்கூர் மாநிலத்தில் மட்டும் 12 தொகுதி தலைவர்கள் மத்திய செயலவைக்கு போட்டியிடுவதற்கு ஆர்வம் காட்டியுள்ளனர். இதே சூழ்நிலை அனைத்து மாநிலங்களிலும் நிலவுவதாக சாமி வேலு குறிப்பிட்டார். புதியவர்களிலே ஒரு மாநிலத்திற்கு ஒரு 2-3 சிறிய மாநிலங்களிலே ஒருவர், பெரிய மாநிலங்களிலே 3 அல்லது 4 என்று தேர்ந்தெடுத்தோமேயானால் புதியவர்கள், படித்தவர்கள், நல்ல சேவையாற்றுவதற்கு நாட்டமுடையவர்கள், அதே நேரத்தில் மாயிக்காவின் நிலைகளை நன்றாக தெரிந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பளிப்பதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அதற்காக அவர்களை கூப்பிட்டோம், அழைத்தோம், அவருடன் பேசினோம். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ளவர்களை மாத்திரம் சென்று தனியாக பேசி, உங்களிலே 7 பேர் இருக்கிறீர்கள் புதிதாக வருபவர்கள், அந்த 7 பேரிலே ஒரு 3 பேர் யார் போட்டியிடலாம் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று நான் கேட்டேன். அவர்கள் திரும்பவும் வந்து என்னிடம், நாங்கள் 7 பேருமே போட்டியிடப் போகிறோம் என்று அவர்கள் கூறிய காரணத்தினால் நான் நினைக்கின்றேன் இந்த போட்டியை எப்போது நான் தீர்மானிக்கக்கூடிய 23 பேரை தான் தீர்மானிக்க வேண்டியது இருக்கும். அதில் புதியவர்களையும் நிறைய நான் சேர்ப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நடப்பு மத்திய செயலவை உறுப்பினர்கள் 11 பேர் இம்முறை போட்டியிடுவதிலிருந்து விலகிக் கொண்டுள்ளனர். அவர்களுக்கு பதிலாக புதிய முகங்களை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்தவர்கள் மற்றும் இந்திய சமூகத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவினரும் இம்முறை மத்திய செயலவையில் இருக்க வேண்டுமென்று தாம் விரும்புவதாக சாமி வேலு செய்தியாளர்களிடம் கூறினார். மாநில மாய்கா தொடர்பு குழு தலைவர்கள், கட்சியின் துணை தலைவர், தகவல் பிரிவு தலைவர் ஆகியோருடன் கலந்தாலோசித்த பின்னர் தமது ஆசி பெற்ற வேட்பாளர்களின் பெயரை நாளை அறிவிக்க உள்ளதாக சாமி வேலு கூறினார். மாய்காவின் தேசிய தலைவர் டாக்டர் ஸ்ரீ சா சாமி வேலுவின்